எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா ஒரு ஜோதிடர் தான். இருந்தாலும் நாம் ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமாக அதனால் தொடர்பில் இல்லாமல் இருந்தோம். இப்போ என் நண்பர் இப்போ இங்கே கூப்பிட்டு வந்து என் நண்பர் மூலமாக தான் இங்கே வந்திருக்கிறேன், ரங்கராஜன் மூலமாக தான். நானும் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டேன். இடையில இப்போ பார்க்கலான்னு தானாக ஒரு வாய்ப்பும் வந்துருச்சு. அதுதான் நம்ம அது எப்படி வந்தது என்ன ஏதுங்கிறதும் கூட இங்கே பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். முக்கியமாக என்னோட சொந்த பாரம்பரிய லக்ன பிரகாரம் பார்த்தோம்னா தகப்பனுக்கு பையன் பார்க்கணுங்கிற மாதிரி தான். ஆனால் அந்த ஏஎல்பி பிரகாரம் கும்ப லக்னம் வந்து அதில் 8 இதில் சனி எல்லாம் வருது அப்படிங்கிற போதும் அவரும் வந்து நண்பரும் சனி ஆதிக்கம் பெற்றவர். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு கணிதம், நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி பலன் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாம் இதுவரைக்கும் கற்றுக்கிட்டு இருந்ததெல்லாம் வேறு, பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் வேறு. இப்போ இதில் பார்த்தது ஒரு மிக ஒரு அற்புதமான நுணுக்கமான ஒரு கணிதத்தை இங்கே நான் கற்றுக்கிட்டேன். இதில் என்னென்னா ஒரு ஜோதிடத்தில் நம்ம நிறைய ஜாதகங்களை பார்க்கணும். இப்போ உங்களை எல்லாமே இங்கே பார்த்ததில் ஒரு சந்தோஷம். நம்ம இன்னும் கொஞ்சம் தொடர்பில் இருந்து நமக்கு நாம் வந்து நம்மளுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அறிவு இன்னும் விசாலமாகும், நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க முடியும். பாரு, ஐயா வந்து சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றும் அடித்து தூள் கிளப்புனேங்கிற மாதிரி அந்த ஏஎல்பியில் பார்த்து சொன்னது வந்து டக்குன்னு ஒரு நிமிஷம் சாக்கடித்த மாதிரி அப்படி சொல்கிறாரு. ஸோ இவ்வளவு துல்லியமாக சொல்லக்கூடிய கணிதத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்துருந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு நம்ம இன்னும் பண்ணோம்னா நம்ம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியும், சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பொதுவாகவே எல்லாருமே வந்து ஜோசியருக உன்னை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வகுப்பில் இப்படி வந்து அமைஞ்சதில், உங்களை எல்லாம் பார்த்ததில், இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு குருவும் அமைஞ்சதில் ஒரு ரொம்ப சந்தோஷம். இன்னும் இதில் நான் வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களோட ஆதரவுலையும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி, இந்த ஆதரவுக்கு நன்றி.